இந்த வீடியோ பார்த்துக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இங்கே பக்கத்தில் கள்ளிமடைங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து வரேன். நான் இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸோடைய இயற்கை இதை வந்து பற்றி எனக்கு எங்கள் அக்கா தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னால் நான் என்னை பற்றி சொல்லிடுறேங்களேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுகர்னால் அட்டாக் ஆகி ஈவன் நடக்கவே முடியாத ஒரு நிலைமையில் கொடுத்தா இருந்தேன் நான். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எதுவுமே தெரியாத போது இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது வந்து எங்கள் அக்கா தான் ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி சுகர் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து நம்ம சாமை குதிரை வலையரிசி இயற்கை பொருட்களை எடுத்துக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அதை பற்றின தேடுதல் எனக்கு இருந்துச்சு. அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் எங்கே கிடைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா பக்கமும் போய் தேடி பார்த்து அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். ஆனால் இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வழக்கமாக பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான், கண்ணன் டிபார்ட்மெண்டல் இந்த மாதிரி டிமார்ட்டு அந்த மாதிரி இடத்துல தான் போய் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையான பொருள் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. எல்லாமே ஒரிஜினல் இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அங்கே வாங்கி இது பண்ணி சாப்பிட்றதுக்குமே இங்கே வாங்கி பார்க்குறதுக்குமே சாப்பிட்றதுக்குமே நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஒரு இதுக்காகட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு இது நம்ம இவ்வளோ பக்கத்துலேயே இருந்துமே நம்ம ஏன் இத்தனை நாளாக நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு ரொம்பவே இதாக இருந்துச்சு. இங்கே வாங்க, எல்லோரும் வந்து வாங்குங்க. உண்மையுமே எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குதிரை வலையை அரிசி கொடுங்க ஒரு பாக்கெட். குதிரை வலை அரிசி இப்போ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றி நீங்கள் யூடியூப்லையா நிறையா சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன ஏது அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாருமே இயற்கை இதுக்கு மாறிட்டுருக்கிறாங்க. ஸோ நானும் அப்படி தான், எனக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல, நானும் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் இதில் அவர் எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அது நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும்போது இன்னும் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையான சொல்லுங்க, அவ்வளோ ஒரு அதான் நடக்கவே முடியாமல் இருந்தேன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற அப்படிங்கும்போது அதுக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து உதவி செஞ்சது இந்த நம்மளுடைய பாரம்பரிய அரிசி இயற்கை முறையில் விளைவிச்ச எல்லா பொருட்களும் தாங்க. நான் இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கே வந்தோடனே நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க என்னது டம்ளரு இப்போ நவீன காலமாயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு பிளாஸ்டிக், ஆனால் அது எவ்வளோ ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு சர்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அதுதான் உண்மைங்க, நம்ம பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பொருளுமே பார்த்தா நமக்கு நம்மளுடைய உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று தான். இங்கே வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வாங்கின முதல் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜக்குமே இந்த ஒரு டம்ளர் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து இந்த மாதிரி நம்மளுடைய இயற்கையை யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து ஒரு ஒரு மன நினைவோடு நம்ம வாழலான்னு வச்சுக்கோங்களேன். கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு டாக்டருக்கு போய் காசு கொடுக்குறத விட இந்த மாதிரி இயற்கையான பொருளை சாப்பிட்டு நம்ம உடம்பையும் பாதுகாத்து முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய இயற்கை விவசாயிகளுக்கும் ஒரு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.